ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, குதிரைவாளியில் வந்து பொங்கல் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குதிரைவாளி பொங்கலுக்கு வந்து நம்ம குதிரைவாளி அரிசி ஒரு கப் எடுத்திருக்கோம். எந்த கப்பு கெடுக்கிறோமோ அதே கப்பில் அரை கப்பு வந்து பாசி பருப்பு எடுத்துடலாம். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு தடவை தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துடலாம். ஏன்னா அதில் நிறைய தூசி துரும்பெல்லாம் இருக்கும், அதை அலசிக்கலாம். நல்லா கழுவுனதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நல்லா இப்போ ஊறியிருக்கு. இனி வந்து குக்கரில் வந்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஒரு கப் அரிசி எடுத்தனால நம்ம 3 கப் தண்ணி வச்சுக்கலாம். பருப்புக்கும் சேர்த்து தான் இந்த அளவு. ஊற வச்ச அரிசியை நம்ம சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் வந்து குக்கரில் வந்து 3 விசில் விட்டு வேக வைக்க போகிறேன். வேக வச்சுட்டு அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பொங்கலை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் நல்லா பிடிக்கும்னா இன்னும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகு சேர்த்துடலாம். நம்ம மிளகை வந்து நம்ம நெய்யில் வறுக்கும்போது அதோட காரத்தன்மையெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்போ குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிட்றலாம். மிளகை வந்து நல்லா வறுத்தரலாம். மிளகு வறுத்தாச்சு. இனி வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன், அதையும் வறுத்தரலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது திராட்சை பழம் சேர்த்துருக்கேன். குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துடலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொன்னிறமாகது வரைக்கும் எல்லாத்தையும் வறுத்தரலாம். நறுக்கின கொத்தமல்லி கீரை கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இனி குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஒரு கரண்டி வச்சு அதை வந்து நல்லா வசஞ்சி விட்டுடலாம். வறுத்து வச்சுருக்கேன் நல்ல மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினா நம்ம சூப்பரான குதிரைவாளி பொங்கல் ரெடி ஆகியாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.